வணக்கம். புதுயுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது தட்சாயினி பாலு. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் நாளை முதல் மழை குறையும். நாளை தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். முதுமலை புலிகள் காப்பகத்தில் வன உயிரின கணக்கெடுப்பு பணிகள் தொடக்கம். கணக்கெடுப்பு வரும் 10ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு. தரங்கம்பாடி தாலுகா சுற்றுவட்டார பகுதிகளில் பயிர்களில் குருத்துப்புழு குலை நோய் தாக்குதல். 5000 ஏக்கர் பாதிக்கப்பட்டதால் விவசாயிகள் வேதனை. சங்கரன்கோவில் மேற்கு தொடர்ச்சி பகுதியில் பெய்து வரும் மழையால் கோட்டமலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. 80% குளங்கள் நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. மேட்டூரை அடுத்த மேச்சேரி பகுதியில் தொடர் மழையால் தக்காளி விளைச்சல் பாதிப்பு. 500 ஏக்கர் வரை பயிரிடப்பட்ட தக்காளி செடிகள் அழுகி வீணான துயரம். சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே தரைப்பாலம் துண்டிக்கப்பட்டதால் போக்குவரத்து மாற்றம். 10 நாட்களாகியும் சரி செய்யப்படாததால் மக்கள் அவதி. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். இந்தியாவில் இதுவரை ஒமிக்ரான் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டவர்கள் எண்ணிக்கை 5ஆக உயர்ந்துள்ளது. எல்லை பாதுகாப்பு படையினருக்கு நவீன தொழில்நுட்ப வசதிகள் கிடைப்பதை அரசு உறுதி செய்யும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாகாலாந்து மாநிலத்தில் பயங்கரவாதிகள் என நினைத்து பொதுமக்கள் 13 பேர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளனர். கேரளாவில் கொரோனா தடுப்பூசி செலுத்தாத ஆசிரியர்கள் ஊதியம் இல்லாமல் கட்டாயி விடுப்பில் செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுவார்கள் என கல்வித்துறை அமைச்சர் சிவன் குட்டி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் 2வது டோஸ் செலுத்திக் கொள்வோருக்கு குலுக்கல் முறையில் ரூபாய் 50,000 மதிப்பிலான ஸ்மார்ட் போன் பரிசாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக டூர் இறுதி சுற்று பேட்மிண்டனில் இந்திய வீராங்கனை பி வி சிந்து வெள்ளி வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. நாளை தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியான வானிலை அறிக்கையில் டிசம்பர் 7ஆம் தேதி கடலோர மாவட்டங்களில் லேசான மழையும் ஏனைய மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், ஒரிசா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் வன உயிரின கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கியுள்ளது. வெளிமண்டல வனப்பகுதிக்கு உட்பட்ட சீகூர், சிங்கரா உள்ளிட்ட வன சரகங்களில் கணக்கெடுக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த கணக்கெடுப்பு பணியில் எம் ஸ்ட்ரைப் எனும் செயலி பயன்படுத்தப்படுகிறது. இந்த கணக்கெடுப்பு பணி வரும் 10ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. வனவிலங்குகளின் கால் தடம், எச்சம், நேரடி பார்வை உள்ளிட்டவைகளை அடிப்படையாக கொண்டு நடக்கிறது. தரங்கம்பாடி தாலுகா சுற்றுவட்டார பகுதிகளில் பயிர்களில் குருத்துப்புழு மற்றும் குலை நோய் தாக்குவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர்.
மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா மாமாக்குடி கிடங்கள் மருதம்பள்ளி காளியப்பநல்லூர் டி மணல்மேடு உள்ளிட்ட பகுதிகளில் 5000 ஏக்கர் சம்பா பயிர்கள் மழை நீரில் மூழ்கி பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக மழை ஓய்ந்திருக்கும் நிலையில் சம்பா நெற்பயிர்களில் தேங்கிய வெள்ள நீர் வடிய தொடங்கியது. இருப்பினும் சம்பா நெற்பயிர்களில் குருத்துப்புழு மற்றும் குலைநோய் தாக்குதல் காரணமாக நெற்பயிர்கள் கருக்க தொடங்கியுள்ளது. சம்பா நெற்பயிர்கள் முழுவதும் கருகும் நிலை உள்ளதாலும் மகசூல் முற்றிலும் பாதிக்கும் அபாயம் உள்ளதாலும் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே மழை வெள்ளத்தால் தரைப்பாலம் துண்டிக்கப்பட்டு மாற்றுப்பாதையில் பேருந்துகள் செல்கின்றன. 10 நாட்களுக்கு மேலாகியும் சரி செய்யப்படாததால் மக்கள் சிரமமடைந்து வருகின்றனர். கல்லல் அருகே அரண்மனை சிறுவையில் சருகணி ஆற்றில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு பெய்த தொடர் மழையால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. சருகணி ஆற்றை கடக்க மாநில நெடுஞ்சாலையின் மூலம் தரைப்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடி தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தரைப்பாலத்தை உடனடியாக சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சங்கரன்கோவில் மேற்கு தொடர்ச்சி பகுதியில் பெய்து வரும் மழை காரணமாக கோட்டைமலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சங்கரன்கோவிலில் அருகே உள்ள மலையடி குறிச்சி நெல்கட்டும் செவல் பெரியூர் ஆவுடையாபுரம் பெரும்பத்தூர் சேர்ந்தமரம் குலசேகரமங்கலம் வீரசிகாமணி கரிவலம் வந்தநல்லூர் கலிங்கப்பட்டி உள்ளிட்ட 80% குளங்கள் நிரம்பி மறுகால் செல்கிறது. குளங்கள் நிரம்பி வருவதால் சங்கரன்கோவில் வருவாய்த்துறையினர் அங்கு சென்று பார்வையிட்டு வருகின்றனர். குளங்களின் நீர்வரத்தை கண்காணிக்க அந்தந்த பகுதி நீர் பாய்ச்சிகளுக்கு உத்தரவிட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெய்த பருவமழையால் சின்ன வெங்காயம் அழுகி சேதமாகின. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சின்னசேலம் தியாகதுருகம் மற்றும் கல்வராயன் மலை அடிவார பகுதிகளான சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவிற்கு சின்ன வெங்காயம் பயிரிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் விளை நிலங்களில் தண்ணீர் தேங்கி வெங்காயம் அழுக தொடங்கியது. இதனால் அரசு உரிய கணக்கீடு செய்து தங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள நெடுகுளா பஞ்சாயத்திற்குட்பட்ட பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது. நெடுகுளா கேர்க்கம்பை மிளித்தேன் பேரகணி கொட்டநல்லி சுண்டட்டி உள்ளிட்ட 10 கிராம மக்கள் இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இங்கு இரவு நேர மருத்துவர் நிரந்தர மருத்துவர் மற்றும் செவிலியர்களை பணியமர்த்த வேண்டும் எனவும் 108 ஆம்புலன்ஸ் வசதி செய்து தர வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த மருத்துவமனையிலே எந்த மருத்துவர்களும் செவிலியர்களும் பற்றாக்குறையினால் மருத்துவ முகாமிலே மக்களுக்கு சரியான ஒரு மருத்துவ முகாம் வழங்கப்படுவதில்லை. தயவு செய்து நிர்வாகம் தலையிட்டு எங்களுடைய நெடுகுல ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு மருத்துவர்களையும் செவிலியர்களையும் 108 ஆம்புலன்ஸ் போன்ற வசதிகளிலும் உடனடியாக இந்த 10 கிராமங்களை சுற்றி இருக்கிற மக்கள் பயன்பெறும் வகையிலே பணியமர்த்தி செவிலியர்களையும் மருத்துவர்களையும் பணியமர்த்துமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். வேலூர் மாவட்டம் மாம்பூரை அடுத்த மாதனூர் ஒன்றியம் வெங்கடசமுத்திரம் ஊராட்சி அத்திமா குளப்பள்ளி விநாயகபுரம் ரங்காபுரம் ரால்லகொத்தூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் நேற்று இரவு சுமார் 8:10 மணியளவில் 2வது முறையாக மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். ஒரே பகுதியில் 2வது முறையாக தொடர்ந்து நில அதிர்வு ஏற்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகள் தொடர்கின்றன. மேட்டூரை அடுத்த மேச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழை காரணமாக தக்காளி விளைச்சல் பாதிப்படைந்தது. சேலம் மாவட்டம் மேச்சேரி நாட்டு தக்காளி தமிழக அளவில் பெயர் பெற்றவை. ஆனால் அதன் கெட்டித்தன்மை 2 நாட்களுக்கு மட்டுமே இருக்கும் என்பதால் அதிக அளவில் வாங்கி வைத்து பயன்படுத்த முடியாது. இதற்காக மாற்றாக ஹைபிரிட் ரக தக்காளியை விவசாயிகளும் பொதுமக்களும் அதிக அளவில் வாங்கி பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது மேட்டூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 1 மாத காலமாகவே பரவலாக கனமழை தொடர்ச்சியாக பெய்ததால் சுமார் 300 முதல் 500 ஏக்கர் வரை தக்காளி சாகுபடி கடுமையாக பாதித்தது.
மழையின் காரணமாக பூச்சி தாக்குதல் மற்றும் தண்ணீர் தேங்கி வயலில் நிற்பதால் செடிகள் அழுகி பெரும் இழப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒமிக்ரான் பதட்டமடையக்கூடிய உருமாற்றம் இல்லை என்றும் அதே நேரத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய உருமாற்றம் எனவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது மழைக்காலம் என்பதால் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டால் அலட்சியம் காட்டாமல் மக்கள் டெங்குவுக்கான பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். நமக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இரண்டு நபர்கள் கன்னியாகுமரியிலும் ஒரு நபர் திருச்சியிலும் மூன்று நபர்கள் வெளிநாட்டிலேருந்து வந்து இன்னைக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்ல யாருக்குமே அறிகுறி இல்லாம நல்ல முறையில இருக்காங்க. இவர்கள் எல்லாம் கொரோனா பாசிட்டிவ், இதை ஒமிக்ரான் பாசிட்டிவ் என்று தவறுதலாக வலைதளத்தை சொல்ல வேண்டாம். அதுலேயும் ஐந்து நபர்களுக்கு இந்த எஸ்டின் டிராப் அவுட் கிடையாது. அதனால உலக சுகாதார நிறுவனம் மற்றும் மத்திய வல்லுநர்களின் கருத்தின்படி சான்சஸ் ரொம்ப கம்மி. ஆனாலும் அனைத்து சாம்பிளையும் நம்ம இந்த மரபியல் ரீதியான டெஸ்டுக்கு அனுப்புறோம். தமிழக கேரள எல்லையில் உள்ள சோதனை சாவடிகளில் ஒமிக்ரான் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளை நீலகிரி மாவட்ட நிர்வாகம் தீவிரப்படுத்தி வருகிறது. கேரளாவில் இருந்து தடுப்பூசி செலுத்தாமல் வரும் சுற்றுலா பயணிகளுக்கு எல்லையில் வைத்து தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. நாடுகாணி, தாளூர் உள்ளிட்ட சோதனை சாவடிகள் வழியாக நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் தீவிர சோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு அருகே ஆற்றூரில் இருந்து குட்டக்குழி செல்லும் பொதுமக்கள் இந்த வீட்டை ஒரு நிமிடம் திரும்பி பார்த்துவிட்டே செல்வார்கள். ஆம், வீட்டை சுற்றி கண்களை கவரும் விதமாக பல வண்ணங்களில் அலங்கார செடிகளை வளர்த்து வருகின்றனர் ராஜன் குடும்பத்தினர். செடிகள் மீது அலாதி அன்பு கொண்டுள்ளதால் அவற்றை பிள்ளைகள் போல பாவித்து பாசத்துடன் வளர்த்து வருகிறார் சாந்தி. வீட்டில் தேவையற்று கிடக்கும் பொருட்களை கொண்டு அழகழகாக ஜாடிகள் செய்து அவற்றில் வகை வகையான அலங்கார செடிகளை நட்டு பராமரித்து வருவதாக நெகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறார். பிளான்ட்ஸை வந்து நாங்கள் ரொம்பவே விரும்புகிறோம். அதனால எங்களுக்கு பிள்ளைகள் மாதிரி தான் அவங்களை எங்களுக்கு. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து காலமே இருந்தாலும் சரிதான், சாயந்தரமாக இருந்தாலும் சரி தான், இந்த பிளான்ஸை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா அந்த என்விரான்மெண்ட்டு கூட நமக்கு என்ன ஆகுது தெரியுமா, இந்த காற்று நல்ல சுத்தமாக கிடைக்குது எங்களுக்கு இந்த பிளான்ஸ் நிற்கிறதுனால. அப்புறம் நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும், ரேடியேஷனை வந்து ரொம்ப ப்ரிவென்ட் பண்ணுது. இதுக்காக கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், வீட்டில் எல்லாரும் என்ன பண்ணால் பிளான்ஸ் வைக்கணும். வீட்டில் உள்நாட்டு செடிகள் மட்டுமல்லாமல் போன்சாய் உள்ளிட்ட வெளிநாட்டு ரக செடி கொடி வகைகளை பாதுகாப்பாக வளர்த்து வருகின்றனர். ரசாயனத்தை பயன்படுத்தாமல் இயற்கையான முறையில் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத வகையில் பராமரித்து வருவதாக தெரிவிக்கின்றனர். கொரோனா ஊரடங்கு நேரத்தில் தன்னுடைய மகள் மற்றும் மனைவியின் ஆசைக்காக தொடங்கிய செடி வளர்ப்பு தற்போது பூங்காவனமாக மாறியுள்ளதாக தெரிவிக்கிறார் ராஜன். நாங்கள் வேறு பிஸ்னஸ் பண்ணி பண்ணிட்டு வந்து ஃபுல் டைம் அங்கே தான் ஒர்க் பண்ணோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு ஒரு நாளைக்கு நாங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். எந்த ஆமாம் எந்த எந்த வெளியில் போயிட்டு ஃபீலிங்கில் வந்தால் கூட இதை பார்க்கும் நமக்கு வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும். பார்க்கும்போ மனசு ஒரு நிறைவாக இருக்கும். நீங்கள் இதில் வேஸ்ட்டாக பண்ண பொருட்களை வச்சு பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும், பார்க்கலாம். இது வந்து கூட செலவு கிடையாது, வீட்டில் சின்ன பொருட்களை வச்சு தயார் பண்ணால் போதும். அன்பால் வாழும் வீட்டை அழகிய நந்தவனமாக மாற்றிய குடும்பத்தினருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. புதுயுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு. செங்கல்பட்டில் உலக அளவில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இலவச சிகிச்சை பெறுவதற்கு நிதி உதவி அளிக்க 6 மணி நேரம் சைக்கிள் ஓட்டியும் 6 மணி நேரம் தொடர் பந்து ஓடியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சென்னை பெருங்குடி முதல் செங்கல்பட்டு வரை நடைபெற்ற சைக்கிள் பேரணியில் தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்.
திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை பகுதியில் 20-க்கும் மேற்பட்டோருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதால் குடிநீர் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையை அடுத்த பேரண்டூர் கிராமத்தில் சிலருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதால் அங்குள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தகவலறிந்த ஆட்சியர் ஆல்பி ஜான் வர்கீஸ் குடிநீரில் கழிவுநீர் கலந்திருக்கலாம் என்பதால் குடிநீரை ஆய்வுக்கு உட்படுத்த உத்தரவிட்டார். கொடைக்கானல் ஆனந்தகிரி பகுதியில் நகராட்சிக்கு சொந்தமான குப்பைகளை பிரித்தெடுக்கும் கிடங்கு பயன்பாடற்று உள்ளதால் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இந்த கிடங்கு அண்மை காலமாக செயல்படாமல் உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் இது சமூக விரோதிகளின் கூடாரமாக உள்ள நிலையில் துர்நாற்றம் வீசி வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் கூறுகின்றனர். இதனால் நோய் பரவும் அபாயம் உள்ளதால் முறையாக பராமரிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சிவகங்கையில் மாவட்ட அளவில் பள்ளி மாணவர்களுக்கான கராத்தே போட்டி நடைபெற்றது. சிவகங்கையில் தனியார் நிறுவனத்தின் சார்பில் பள்ளி மாணவர்களுக்கான கராத்தே பெல்ட் கிரேடிங் தேர்வு போட்டி நடத்தப்பட்டது. இதில் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து 30 பள்ளிகளைச் சேர்ந்த 200-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இத்துடன் உடல் திறனை மேம்படுத்தும் புஷ் அப் போட்டியும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பெற்றோர்கள் கலந்து கொண்டு தங்களது குழந்தைகளை உற்சாகப்படுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் 400 அடி சாலை முதல் பட்டமந்திரி வரையிலான 2 கிலோமீட்டர் தூரம் வரை உள்ள திருவற்றியூர் நெடுஞ்சாலை மழையால் மிகவும் சேதமடைந்துள்ளது. வல்லூர் அணைக்கட்டிலிருந்து வெளியேறும் தண்ணீரால் இந்த பாதிப்பு ஏற்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் வடசென்னைக்கு செல்லும் கனரக வாகனங்களால் சாலை முழுவதுமாக சேதமடைந்து அடிக்கடி விபத்துகளும் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். எனவே மீஞ்சூர் 400 அடி சாலை முதல் பட்டமந்திரி வரை 2 கிலோமீட்டர் தூரம் சிமெண்ட் சாலையாக தரம் உயர்த்த வேண்டும் என வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கோரிக்கை வைக்கின்றனர். ஒவ்வொரு வருடமும் மழை பெய்யும் பொழுது அந்த சாலை மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டு போக்குவரத்து இடையூறு ஏற்படுகிறது. இதனால் வந்து கனரக வாகனங்களும் பொதுமக்களும் செல்வதால் மிகப்பெரிய விபத்துகள் ஏற்படுகிற சூழ்நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை தவிர்க்க வேண்டுமென்றால் இந்த 2 கிலோமீட்டர் தொலைவுள்ள இந்த சாலையை சிமெண்ட் சாலையாக அமைத்தால் மட்டும்தான் இதற்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். செய்திகள் தொடர்கின்றன. ஓமலூர் வட்டாரத்தில் தொடர் மழையால் பாதித்த சம்பந்திப்பூ தோட்டங்களை தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி விவசாயிகள் மழையிலும் நஷ்டமின்றி வருவாய் ஈட்டி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டாரங்களில் கடந்த 3 மாதங்களாக அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. இதனால் அப்பகுதி விவசாய தோட்டங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டன. மஞ்சள், கரும்பு, பல்வேறு பூந்தோட்டங்கள் மழைநீரில் மூழ்கி அழுகும் சூழல் ஏற்பட்டது. இதை அறிந்த ஓமலூர் வட்டார தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் மழைக்காலங்களில் தோட்டங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் பூந்தோட்டங்கள் உடனடியாக பாதிக்கப்படும் என்பதால் பூச்செடிகளை பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். வயல்களில் தேங்கியுள்ள தண்ணீர் வெளியேற வடிகால், பூக்கள் அழுகாமல் தடுக்கும் எளிய வழிமுறைகளை விவசாயிகளுக்கு செய்து காட்டி பயிற்சிகள் அளித்தனர். இதையடுத்து அதிகாரிகளின் வழிகாட்டுதல்களை பின்பற்றிய விவசாயிகள் பாதுகாப்பு பணிகளை தீவிரமாக மேற்கொண்டனர். அதன் பலனாக மழைக்காலங்களிலும் பூச்செடிகளை பாதுகாத்து பூக்களை அறுவடை செய்து நஷ்டமின்றி வருவாயிட்டி வருவதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். தேனியில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பரப்புரைகளை மேற்கொண்டு வருகிறார்.
அந்த வகையில் தேனி மாவட்டம் மாண்டிப்பட்டி பகுதியில் நடந்த தடுப்பூசி முகாம்களை பார்வையிட சென்ற மாவட்ட ஆட்சியர் சாலையில் முகக்கவசம் அணியாமல் வந்தவர்களை எச்சரித்ததுடன் அபராதமும் விதித்தார். மேலும் அரசு பேருந்துகளை நிறுத்தி சோதனையிட்ட ஆட்சியர் முகக்கவசம் அணியாமல் பேருந்தில் அமர்ந்திருந்த பயணிகளை கடுமையாக எச்சரித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் திக்குறிச்சி ஸ்ரீ தர்மசாஸ்தா கோயில் சார்பில் நடந்த பஜனை பட்டாபிஷேக ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அடுத்துள்ள திக்குறிச்சி ஸ்ரீ தர்மசாஸ்தா கோயிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் கார்த்திகை மாத பட்டாபிஷேக ஊர்வலம் இவ்வாண்டும் சிறப்பாக நடைபெற்றது. பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மேளதாளங்கள் முழங்க வீடு வீடாக சென்று குழு பஜனை பாடலில் ஈடுபட்டனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் கும்பக்கரை அருவியில் மீண்டும் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அடுத்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் வட்டக்கானல் கொடைக்கானல் உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து விட்டுவிட்டு பெய்து வருகிறது. கும்பக்கரை அருவிக்கு கீழ் உள்ள கண்மாய்கள் அனைத்தும் ஏற்கனவே நீர் நிறைந்து வழிந்து வருவதால் கும்பக்கரை அருவியில் வரும் நீர் அப்படியே பாம்பாற்றில் சென்று வராக நதி ஆற்றில் கலந்து வருகிறது. மேலும் கொரோனா நோய் தொற்று காரணமாக கடந்த மே மாதம் முதல் சுற்றுலா பயணிகளுக்கு விதிக்கப்பட்ட தடை தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடலூரில் தொழிற்சாலை ரசாயன கழிவுகளை வாய்க்காலில் விடுவதால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படுவதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடலூர் சிப்காட்டில் உள்ள பல்வேறு ரசாயன தொழிற்சாலையிலிருந்து ரசாயன கழிவுகளை அப்படியே அருகில் உள்ள வாய்க்கால்களில் வெளியேற்றப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்ந்து அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக ரசாயன கழிவுகளை வெளியேற்றப்படுவது குறித்து பல்வேறு சுற்றுச்சூழல் அமைப்புகள் பல முறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் அந்த பகுதி மக்கள் வாய்க்கால்களில் வெளியேறி வரும் கழிவு நீரால் சுற்றுவட்டாரம் முழுவதும் துர்நாற்றம் வீசுவதாகவும் சமீபத்தில் பெய்த மழைநீர் அனைத்துமே வாய்க்காலில் வீணாகிவிட்டதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் ரசாயன கழிவுகளை வெளியேற்றிய தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஈச்சாங்காடு கிராம மக்கள் ஈச்சாங்காடு பகுதியில் கடலூர் சிதம்பரம் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவலறிந்து சென்ற காவல்துறையினர் விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ஏரிக்கரையின் தடுப்பு சுவரை உடைத்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். அண்மையில் பெய்த தொடர் மழையால் சோமசுந்தரம் ஏரி நிரம்பி உபரிநீர் வெளியேறிக் கொண்டிருந்தது. வெளியேறும் உபரிநீர் சிவக்குமார் என்பவர் வசிக்கும் குடியிருப்பு பகுதிக்குள் நுழையும் அபாயம் இருந்ததால் ஏரியின் 1 அடி சுவரை உடைத்து சேதப்படுத்தியுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி சிவக்குமார், சின்னசாமி, வினோத்குமார், சிவானந்தம் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். அவர்கள் மீது பொது சொத்துக்கு சேதம் விளைவித்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருத்தணியில் மழைநீர் கால்வாயை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் 50 ஏக்கர் கரும்பு தோட்டத்தில் வெள்ளம் புகுந்துள்ளதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியை அடுத்த புஜ்ஜிரட்டிப்பள்ளி கிராமத்தில் தனிநபர் ஒருவர் மழைநீர் கால்வாயை ஆக்கிரமித்து சாலை அமைத்துள்ளதால் வெள்ள நீர் வெளியேற வழியில்லாமல் கரும்பு தோட்டத்தை சூழ்ந்துள்ளது. எனவே காணாமல் போன மழைநீர் கால்வாயை கண்டுபிடித்து தருமாறும் சாலையை அமைக்க பரிந்துரை செய்த அதிகாரி மற்றும் தனிநபர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் புகார் அளித்துள்ளனர். ராமநாதபுரம் அருகே அரசு பள்ளி பெண் ஆசிரியர் ஒருவருக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக ஆசிரியர் ஒருவர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நடவடிக்கை எடுத்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் சத்திரக்குடியில் உள்ள
அரசு மேல்நிலைப் பள்ளியில் வரலாற்று ஆசிரியை மலர் விழிக்கு. அதே பள்ளியில் பணியாற்றும் சந்திரன் என்பவர் வாட்ஸ்அப்பில் ஆபாச செய்திகளை அனுப்பி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பெண் ஆசிரியர் கொடுத்த புகாரின் பேரில் சத்திரக்குடி போலீசார் பெண்ணை மானபங்கப்படுத்துதல், அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தது உள்ளிட்ட மூன்று பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து சந்திரனை கைது செய்து முதுகுளத்தூர் கிளைச்சிறையில் அடைத்துள்ளனர். பாம்பனில் ஆபத்தான நிலையில் உள்ள மின்மாற்றியால் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். ராமேஸ்வரம் அடுத்த பாம்பன் தெற்குவாடி பகுதியில் 500க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வருகின்றன. பாம்பன் தெற்குவாடி குடியிருப்பு பகுதியில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு மின்மாற்றி அமைக்கப்பட்டு அப்பகுதியில் மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் மின்மாற்றியின் இரு பக்கங்களையும் தாங்கி நிற்கும் மின்கம்பங்கள் சிதிலமடைந்து எலும்பு கூடாக மாறியதால் எப்போது வேண்டுமானாலும் விழும் சூழல் உருவாகியுள்ளதாக பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து மின்வாரிய அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மீனவ மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து மின்மாற்றியை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த கல்லூர் கிராமத்தில் குடிநீர் வேண்டி 50க்கும் மேற்பட்ட காலி குடங்களுடன் ஊத்தங்கரை கல்லாவி சாலையில் மறியல் போராட்டம் நடத்தினர். அந்த பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் கடந்த ஒரு மாதமாக சரிவர குடிநீர் வழங்காததை கண்டித்து பெண்கள் காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த ஊத்தங்கரை போலீசார் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து பெண்கள் கலைந்து சென்றனர். ஆந்திராவில் இறந்த மலைவாழ் மக்களின் சிறை மரணங்கள் குறித்த சந்தேகம் பற்றி மக்கள் கண்காணிப்பு மையம் சார்பில் தருமபுரி எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் சித்தேரி மலையில் கடந்த 27ஆம் தேதி ராமன் என்பவர் சந்தேகத்திற்கு இடமான முறையில் வீதியில் இறந்து கிடந்துள்ளார். இதுகுறித்து உண்மை கண்டறியும் குழு சார்பில் நடத்தப்பட்ட ஆய்வில் ராமன் மட்டுமில்லாமல் பாலகிருஷ்ணன் என்பவரும் தலை துண்டாக்கப்பட்டு இறந்தது தெரிய வந்தது. இதேபோல பலர் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு இருக்கலாம் என சந்தேகமடைந்துள்ள மக்கள் கண்காணிப்பு மையம் இதுகுறித்து விசாரிக்க வலியுறுத்தியுள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் அதிக மழைப்பொழிவு காரணமாக காய்கறிகள் மற்றும் தக்காளி வரத்து குறைவாக உள்ளது. இதன் காரணமாக சென்னையில் 1 கிலோ தக்காளி 100 ரூபாய்க்கு விற்பனையானது. அவரைக்காய் 90 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 80 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 80 ரூபாய்க்கும் விற்பனையானது. கோயம்பேடு மொத்த விற்பனையில் தக்காளி ரூபாய் 80 ரூபாய்க்கும், சில்லறை விற்பனையில் 90 முதல் 100 ரூபாய் வரை விற்பனையானது. கொடைக்கானல் கோவில்பட்டி அருகே விவசாய நிலங்களை யானைகள் சேதப்படுத்தியுள்ளதால் விவசாயிகள் அச்சத்தில் உள்ளனர். கொடைக்கானல் கீழ்மலை பகுதியான பள்ளத்து கால்வாய் பகுதிகளில் கடந்த வாரம் யானைகள் விவசாய விளைநிலங்களுக்குள் புகுந்து பீன்ஸ் உள்ளிட்ட பயிர்களை மிதித்து சேதப்படுத்தியது. பின்னர் முகாமிட்டிருந்த யானைகளை வனத்துறையினர் காட்டுக்குள் விரட்டினர். இந்த நிலையில் மீண்டும் கொடைக்கானல் அருகே உள்ள கோவில்பட்டி பகுதியில் விவசாய நிலங்களுக்குள் புகுந்த காட்டு யானைகள் வாழை உள்ளிட்ட விவசாய விளைபொருட்களை சேதப்படுத்தின. யானைகள் நடமாட்டத்தை கண்காணிக்க வனத்துறையினர் சிறப்பு குழுக்களை அமைத்துள்ளனர். இருப்பினும் யானைகள் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. யானைகளால் ஏற்படும் நஷ்டத்திற்கு தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று இந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காவிரி கரையோரங்களில் மழை பெய்து வருவதால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இதனால் தமிழக எல்லையான பிள்ளிக்குண்டுலுவுக்கு வரும் நீர்வரத்து 12,000 கன அடியிலிருந்து 15,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. மேலும் ஒகேனக்கலுக்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் அருவிகளில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை நீடித்து வருகிறது. ப
பவானி சாகர் அணை நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் அணைக்கு வரும் உபரிநீர் அப்படியே பவானி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கோபிசெட்டிப்பாளையம் அடுத்துள்ள கொடிவேரி தடுப்பணை வழியாக உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் அணை மூடப்பட்டு சுற்றுலா பயணிகளுக்கு பொதுப்பணித்துறையினர் தடை விதித்துள்ளனர். மதுரையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த அவன்தான் மனிதன் திரைப்படம் ரசிகர்களுக்கு இலவசமாக திரையிடப்பட்டது. மதுரையில் சிவாஜி மன்றம் மற்றும் காங்கிரஸ் கட்சி சார்பில் சிம்மக்கல் அண்ணாமலை திரையரங்கத்தில் 1975 நடிகர் சிவாஜி கணேசன் நடித்த அவன்தான் மனிதன் திரைப்படம் 45 பிறகு புதிய தொழில்நுட்பத்தில் மீண்டும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த திரைப்படத்தை சிவாஜியின் ரசிகர்கள் ஆரவாரமாக கண்டுகளித்தனர். தேசிய அளவில் நடைபெற்ற சிறிய ரக கார் பந்தய போட்டியில் 2வது இடம் பிடித்து மதுரையைச் சேர்ந்த சிறுவன் அனுஜ் அசத்தியுள்ளார். மதுரை கே கே நகர் பகுதியைச் சேர்ந்த அனுஜ் தனியார் பள்ளியில் 4வகுப்பு படித்து வருகிறார். சிறு வயது முதல் கார் பந்தயத்தில் ஆர்வமுடைய இவர் ஃபார்முலா 1 என்று அழைக்கக்கூடிய கார் பந்தயத்தில் கலந்து கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பயிற்சி எடுத்து வருகிறார். இந்நிலையில் பெங்களூருவில் பள்ளி மாணவர்களுக்கு நடந்த தேசிய அளவிலான சிறிய ரக கார் பந்தயத்தில் சிறுவன் அனுஜ் பங்கேற்று 2வது இடத்தை பிடித்து தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதியில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட 65 கலை கூத்தாடிகள் குடும்பத்திற்கு விஜய் மக்கள் இயக்கத்தினர் அரிசி மளிகை மற்றும் காய்கறி பொருட்களை வழங்கினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதியுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.